மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த தினத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சில நேரங்களில் ரொம்ப தவறான சில முடிவுகளை எடுப்பது, நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் கவனம் இல்லாமல் போகிறது, சில தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து விலைக்கு வாங்குவது போன்ற சமாச்சாரங்கள், இதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வழிமுறையை காண்பிக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முருகனை வழிபடுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனைகளை கூட ஓரளவுக்கு சுமூகமாக தீர்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காதல் போன்ற விஷயங்கள், தனிப்பட்ட உறவு முறைகளெல்லாம் தேவையில்லாத உரசல்கள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வழிமுறைகள் இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக விளங்கும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான திருப்பங்கள் வாழ்க்கையில் சந்திப்பதற்கு ஒரு அடித்தளமாக அமையும். இப்போ சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகளில் தொடர்ந்து இருக்கும் பொழுது அதிலிருந்து மாற்றம் தேவை. அப்போ அந்த மாற்றத்தை மனம் நாடும் பொழுது அந்த மாற்றம் என்பதுக்கு வந்து பலவிதமான ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். அதாவது அதுக்கு ஆதரவாக உதவி புரியக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது தான் அந்த மாற்றங்கள் நிகழும். ஆனால் அது போன்ற ஒரு விஷயத்திற்கான ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய தினமாகத்தான் அமையும். சில முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய இலக்கை நோக்கி இந்த காயை நகர்த்துவது அப்படிங்கிற போல் உங்களால் செய்ய முடியும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் சில குழப்பங்கள், முயற்சிகள், தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளால் தொல்லை அப்படின்ற ஒரு சமாச்சாரம். எப்பவுமே ஒரு பந்தயத்தில் வந்து 10 பேர் ஓடி அதில் நீங்கள் முதலாவது வந்தால்தான் அது ஒரு சிறப்பு. ஓடியது ஒரே ஆள் அப்படின்னா அதில் எந்த சிறப்புமே இல்லை. அதனால் சற்று கடுமையாக உழைத்தாலும் மற்றவர்களை எஞ்சி நின்று சிறப்புகளை பெறக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திரம் ஓரளவு நன்மையை தரக்கூடிய வகையில் அமையிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் ஏற்படும், கவனமாக செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான, லாபகரமான, குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய அளவு நல்ல பலன்களே ஏற்படும். வீண் வம்புகள், விவகாரங்கள்லாம் உங்களை விட்டு விலகி செல்லும். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சந்தோஷங்கள் ஏற்படும். மனசில் நல்ல எண்ணங்கள், தெளிவான சிந்தனைகள் இதெல்லாம் ஏற்பட்டாலும் கூடவே சில சந்தேகங்களினால் அந்த தெளிவான சிந்தனையும் பாழ்பட்டுவிடும். குழம்பி தவிக்கும் ஒரு நிலையை கூட கொடுப்பதற்கான ஒரு வழிமுறையும், உற்சாகமாக ஆரம்பிக்கக்கூடிய சில விஷயங்கள் தொய்வு நிலை அடைவதும் காணக்கூடிய ஒரு சமாச்சாரமாக இருப்பதால் தெளிவான சிந்தனையோடு நீங்கள் செயல்பட இறைவனை வணங்கி, அந்த வெங்கடாஜலபதியை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்களும், பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தாமதத்தை தவிர்த்து சரியான முறையில் இயங்க வேண்டும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில்
மிக மிக அனுகூலமான வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல தினம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் எவ்வளவுதான் நீங்கள் சிறப்பாக செயல்படும் பொழுதும் தேவையில்லாத சில தடைகள் உங்களையும் மீறி அமைவதற்கான வழிமுறைகள் தென்படுகின்றன. மன உறுதியோடு செயல்பட வேண்டியது அவசியம். சிறு காரிய தடைகள் ஏற்படுவது என்பதை தவிர்க்க முடியாததாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சீரிய பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் மனசில் ஒரு தோல்வி, தெல்ல தோல்விக்கான பயம், இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் இறை வழிபாடோடு மன தைரியத்தோடு செயல்படுங்கள். உத்திரவாட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த முடிவை செயலாக்கமாக்க கூடிய அளவுக்கு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சில சிறு பிரயாணங்கள், சில முக்கியமான முடிவுகள் இதையெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைஞ்சிருக்கு. முக்கியமாக சில பேருக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் திகழ்வீர்கள். உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய சில முக்கியமான யோசனைகள் நன்மையை பயக்கக்கூடிய வகையில் அமையும். உங்களுடைய சுய முன்னேற்றம் சுய லாபத்தை விட மற்றவர்களுடைய லாபமும் முன்னேற்றமும் உங்களால் ஏற்படும் பொழுது உங்களுக்கு அது மன நிறைவை தரக்கூடிய நல்ல செயலாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சீரிய பலனும், ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் குழப்பம் ஏற்படும், சீரிய சிந்தனையோடு செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இது ஓரளவுக்கு நல்ல பலனை கிடக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு தன வரவு ஏற்படும், எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் பொதிந்திருக்கும். நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு அனுகூலமான தினமாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளில் ஏற்படும், கவனமாக செயல்பட வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் சுமூகமாக இருக்க வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் போல நன்மையை தரக்கூடிய அற்புதமான தினம்தான். சில நெடுந்தூர பயணங்களை திட்டமிடுவீர்கள். சில நேரங்களில் தெய்வ வழிபாட்டுக்காக சில நல்ல தூர பயணம் செய்து, இப்போது தென்னாட்டில் இருக்கவங்க வடநாட்டில் இருக்கிற கோயில் போகிற மாதிரியும், வடநாட்டில் இருக்கவங்க தென்னாட்டு கோயிலுக்கு வர போலையும் ஒரு அமைப்பு ஏற்படும். மனசில் நிம்மதி வேண்டி சில காரியங்கள் செய்வீர்கள். அது மனோதைரியத்தையும் ஒரு நல்ல உத்வேகத்தையும் உங்களுக்கு தரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காலம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிலுமே சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய, மனசில் உற்சாகம் தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது அமைகிறது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செலவுகள் தவிர்க்க முடியாமல் இருக்கும். அது வந்து சுப செலவுகளாகவும் இருக்கும், சில நேரங்களில் வெட்டி செலவுகளாகவும் இருக்கும். ஆனால் அதை மேற்கொள்வது வந்து உங்களுக்கு ஒரு அத்தியாவசிய ஒரு பொறுப்பாக அமைந்து விட்டதால் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். பேசக்கூடிய பேச்சுக்களாகட்டும்
தனிப்பட்ட உறவு முறைகளிலும் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திறம்பட முன்னேறக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் பற்றி விவாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். மகர ராசி நேர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும், நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளில் நல்ல லாபம் பெருகும், மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகளை கொண்ட ஒரு நல்ல தினமாகத்தான் நல்ல தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான ஆரோக்கியமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் தோன்றி மறையும், ஆனால் அதில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அபிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல்கள், நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நல்ல தெய்வ தரிசனங்கள் இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு நல்ல முன்னேற்றமான பலன். சதய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு மன குழப்பங்களும் தடைகளும் ஏற்படலாம், ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தெளிவாக செயல்படுவார்கள், நல்ல வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அளவில் சிறப்பாக அமையும். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தனவரவு சிறப்பாக இருக்கும், செஞ்சிட்ருக்கிற தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவில் சூழல்கள் அமையிறது, ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சிறப்பான ஒரு தினமாகத்தான் உங்களுக்கு இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும்போது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் இருந்தாலும் நன்மைகளை மொத்தத்தில் ஏற்படுத்தி தரும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சிறு சிறு தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காலுக்கு தடைகள் நீங்கி முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும், ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும்.